கொடுக்கிற பாரம்பரியத்துல வந்து மெடிசன்ஸ் எல்லாம் தெரியுங்களா கொடுக்குறாங்க. கடுகு அளவு, மூணு கடுகு அளவு கொடுத்தாவே, மூணு கடுகு அளவு மூணு வேளை கொடுத்தா அந்த நோய் சரியா இருங்கிறாங்க. பல் விளக்கிற அனைத்து பேஸ்டுகளிலும் புளோரைடு. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சாமியை கும்பிட்டு இது பண்ற மாரி முதல் நோயை வர வைக்கிறோம். மூணு கடுகு அளவு, இரண்டு கடுகு அளவு, இதுதான் மெடிசனே கொடுத்துருக்குறாங்க. நாக்கில் மட்டும் வந்து அவ்வளோ வேலைகள் பார்க்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ளோரைடு பேஸ்ட்டு இதுல எல்லாம் வந்து பாருங்க, அந்த பேஸ்ட் டப்பாவில் அந்த அந்த டியூப்ல பாருங்க, எண்ணற்ற வார்த்தைகள். சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம் அப்படின்னா, பல்புடியும் நம்மளே வீட்டில் செய்யணும். நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் நண்பர்கள் நேரிலையும் மேலும் ஃபோன்லையும் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த கருத்துக்களில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னாங்க, இயற்கையான முறையில் பல்புடி. அனைவரும் நம்ம பேஸ்ட்டுக்கு மாறிட்டோம். கரித்தூள்லேருந்து பேஸ்ட்டுக்கு மாறி மறுபடி நம்மளுடைய பேஸ்டில் உப்பு இருக்குதா கரித்தூள் இருக்குதா கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. நம்மளுடைய பாரம்பரியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் பார்த்தோங்க. ஏன்னா நம்மளுடைய அனைத்து நோய்களுக்குமே நம்ம கொடுக்குற நம்ம பாரம்பரியத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்க, நமக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்க கொடுக்குற பாரம்பரியத்தில் வந்து மெடிசன்ஸ் எல்லாம் தெரியுங்களா கொடுக்குறாங்க. கடுகு அளவு, மூணு கடுகு அளவு கொடுத்தாவே, மூணு கடுகு அளவு மூணு வேளை கொடுத்தா அந்த நோய் சரியாக இருங்கிறாங்க. பாருங்கள், மூணு கடுகு அளவு ஒரு வேளைக்கு, மூணு வேளைக்கு கொடுத்தா ஒரு நோய் சரியாகுது அப்படின்னா நம்ம அனைத்து நோய்களுக்கும், ஒரு பக்கம் நம்ம தோல் சம்பந்தமான சோப்பு சம்பந்தமான பிரச்சனை, அதுக்கு இது ஒரு நாள் வரலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம உடனே பல் தேய்க்கிறோம். பல் தேய்க்கிறது எப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் பாதிப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யாருமே நான் உட்பட இதுவரையிலும் பார்க்கலைங்க. ஒரு சில ஆய்வுகள், ஒரு சில கட்டுரைகள், நம்மளுடைய பாரம்பரிய புக்கில் என்னென்ன இருக்குதுங்கிறத நாங்கள் கொஞ்சம் பார்த்துருக்குறோங்க. அந்த பார்த்த கருத்துக்களை நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. என்னடா அது நாள் வரையிலும் பேசிக்கிட்டு இருந்தாரு, பார்த்துக்கிட்டு இருந்தாரு, இன்றைக்கி பல்பொடிக்கு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க, எங்களுக்கு தெரியுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பல் விளக்கிற அனைத்து பேஸ்ட்டுகளிலும் ஃப்ளோரைடு இருக்குதுங்க, புரியுதுங்களா. அதுபோல் மேலும் எண்ணற்ற கெமிக்கல் இருக்குதுங்க. அனைத்து கெமிக்கல்களுமே நம்ம உடம்புக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சாமியை கும்பிட்டு இது பண்ணுற மாரி முதல் நோயை நம்ம வர வைக்கிறோம். அதனால் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே வீட்டில் நாட்டு மருந்து கடையில் நாங்கள் சொல்கிற பொருட்கள்லாம் கிடைக்குதுங்க. அதை வச்சு முதல்ல பல்பொடி செய்யுங்க, நீங்களே பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன மிக்சியில் ஒரு சின்ன ஜார் வாங்கி வச்சுக்கிங்க, நம்மளே அரைச்சிக்கலாம். நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம அரைக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு எதிர்ப்பட நம்ம செஞ்சுக்கிறோம், பண்ணிக்கிறோம். அந்தமாரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாங்க நமக்கு முதல் நோய் வர்றதுக்கே யோசிக்கும். ஏன்னா நம்ம நாக்கு வந்து அனைத்து விதமான சுவைகளையும் உணருது. அதேமாரி நம்ம பாரம்பரியத்தில் சொல்கிற அந்த மருந்துகள், கடுகு அளவு, மூணு கடுகு அளவு, இரண்டு கடுகு அளவு, இதுதான் மெடிசனே கொடுத்துருக்குறாங்க. நாக்கில் மட்டும்தாங்க வைக்கிறாங்க. அது வந்து அவ்வளோ வேலைகள் பார்க்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ளோரைடு
பேஸ்ட்டு இதில் எல்லாம் வந்து பாருங்கள், அந்த பேஸ்ட் டப்பாவில் அந்த அந்த டியூப்பில் பாருங்கள், எண்ணற்ற வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம யாரும் அதனுடைய பாதிப்புகளை பார்க்கறதில்ல. அதனால் இனிமேல் வரும் சந்ததிகளுக்கும் நாம் இருப்பவர்கள் அனைவருக்கும் என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம் அப்படின்னா, பல்புடியும் நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிற ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டை மட்டும் நான் சொல்கிறேங்க. கருவேலாம் பட்டை, ஆலாம் பட்டை, படிகாரம், நாயுருவி விதை, தோல் சம்பந்தமான இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அந்த நாயுருவி அரிசி, கடுக்கா, காசுக்கட்டி. காசுக்கட்டி அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? நம்ம கொட்டைப்பாக்கு இருக்குது பார்த்தீங்களா, பாக்கு அந்த இதிலேருந்து எடுக்கிறதுங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கண்டகத்திரி, கிராம்பு, மிளகு, ஓம உப்பு, புதினா உப்பு, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லி வற்றல், நெல்லிக்காய் வத்தல், இந்து உப்பு, இது எல்லாமே பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு தேவையான, புரியுதுங்களா, வீட்டுக்கு தேவையான பல்புடி நம்மளே செஞ்சுக்கலாங்க. இதனால் எந்த பக்க விளைவுகளும் கிடையாதுங்க. பணம் மீதியாகிறது அப்பாற்பட்ட பிரச்சனைங்க, எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. உடம்புக்கு சொத்தப்பல், பல் சம்பந்தமான நோய்கள், ஈர் வீக்கம், இதில் ஒரு இது விட்டாச்சுன்னு நினைக்கிறேங்க. கிராம்பு கிராம்பு போட்டிருக்குறேங்க, கிராம்பும் இருக்குது. அதனால் இது எல்லாமே ஒரு பெரிய மருத்துவ குணம் கொண்ட இருக்குது. இதனால் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். நாங்களும் செய்கிறோம், நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்மளோட நேயர்களுக்கு இன்னும் விரிவாக கொடுக்குறோம். எது எதனால் இந்த அளவுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறோம் அப்படின்னாங்க, முழுக்க முழுக்க நமக்கு தேவையான, நமக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வீட்டில் நம்ம செஞ்சுக்கிட்டா நோய் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. செக்கில் ஆட்டின எண்ணெய் பயன்படுத்துகிறோம், இயற்கையாக செஞ்ச சோப்பை பயன்படுத்துகிறோம், ரெண்டாவது பல்புடி, புரியுதுங்களா. இது மாதிரி முடிந்த அளவுக்கு நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய பொருட்கள் நம்மளே தயார்படுத்தி கொண்டால் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிற செலவு மிச்சங்க. அதனால் நம்மளுடைய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவரும் இந்தமாரி கருத்துக்களை தினம் தினம் ஒவ்வொரு கருத்துக்களை நாங்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள், எங்கள் குழுவுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நாங்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் எப்பொழுதும் உங்களுக்காக எங்களுடைய நிறுவனம் துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.